இன்டர்நெட் பொதுவாக யூடியூப்ன்றதுல நீங்கள் வெளியே கிடைக்காத இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இதில் நிறையா பேர் பார்த்துருக்கலாம். ஆரம்பத்துலேருந்து இன்டர்நெட்ன்றது ஒரு மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருந்தது. ஆனால் போக போக இருக்க நிலைமையை பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளில் அது முடியாதுன்னு நினைக்கிறேன். வெளியே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ மெயின் ஸ்ட்ரீமில் அது மட்டும்தான் எங்கேயும் கிடைக்கும் போல இருக்குது. அது எப்படி என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூடியூப்ல பார்த்தோம்னா இப்போ புதுசாக ஒரு சென்சார்ஷிப் மாதிரி போயிட்டுருக்கு. அது வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு மாதிரி மறைமுகமாக நடக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா இப்போது மெயின் ஸ்ட்ரீம்லேயே என்ன நேரட்டிவ் இருக்கோ அதுவும் குறிப்பாக பார்த்தா இந்த ஹெல்த்து நியூட்ரிஷன் இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தமாக. ஸோ முன்னாடி என்ன நடக்கும்னா நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு க்வெஸ்சன் மாதிரி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா எந்த வீடியோஸ்க்கு அதிகமாக வியூஸ் இருக்கோ, எதுக்கு அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கோ, எதுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு தான். அதுவும் ரொம்ப குறிப்பாக பார்க்க போனால் இது வெஸ்டர்ன் சைட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக யார் நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்களோ அப்படி அவங்க போட்டிருந்தாலும் அவங்களோடதெல்லாம் சர்ச்சில் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வியாதியோட பேர் இல்லை ஒரு கீட்டோ அப்படின்ற மாதிரியான பேர், இது ரொம்ப குறிப்பாக அந்த கீட்டோ கம்யூனிட்டியில் தான் இது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. இப்போ கீட்டோ டயட்ன்றது எல்லோரும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, அது கொஞ்சம் கீட்டோ டயட்ன்றது வேறு டாபிக். இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதிகமாக அந்த கீட்டோ கம்யூனிட்டியில் இருக்கவங்க தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னா இப்போது ஏதாவது ஒரு டாபிக் இல்லை கீட்டோ இல்லை ஹெல்த் அந்த மாதிரி சம்மந்தமாக போட்டால் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரி இதுவாக வருதுன்னா ஏதாவது ஒரு கிளினிக்கு இல்லை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி இது சம்மந்தமான வீடியோஸ் மட்டும்தான் வருது. அது வந்துட்டு என்கேஜ்மெண்ட் கம்மியாக இருக்கலாம், அதில் இருக்கக்கூடிய வீடியோவை நிறையா பேர் டிஸ்லைக் கூட பண்ணியிருக்கலாம். நிறைய ஆடியன்ஸ் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்லைக் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் அவங்களோட வீடியோஸ் தான் வந்துட்டு முன்னாடி வருது சஜஷனில். ஸோ இது ரொம்ப ஒரு மாதிரி இது என்ன சொல்கிறனே தெரில. மேபி நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது நம்ம யோசிக்கலாம் பரவாயில்ல, இல்லை ஒரு கிளினிக்கல் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டியோட இது தான் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆத்தென்டிக்கேட்டடான இன்ஃபர்மேஷன் தானே அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா நிறைய வீடியோஸ் வந்துட்டு சர்ச்லேயே வராமல் சைட்லைன் பண்ணப்படுது இல்லையா. அதெல்லாம் என்னன்னு பார்த்தா அது யாரோ ஒரு சில இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது, ஒரு சில டாக்டர்ஸே போட்டிருந்த வீடியோஸாக இருந்தாலும் அவங்க போட்டிருந்தது எதுவுமே சர்ச்சில் வரமாட்டேங்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா டாக்டர் கென்பரி, டாக்டர் பாஸ், அப்புறம் டாக்டர் பர்க், அவரு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நிறைய மேபி நிறைய பேர் ஹெல்த் நியூட்ரிஷன் சம்மந்தமாக மேபி சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் வந்திருக்கலாம். ஒரு கைரோப்ராக்டர் அவரோட இது கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் படித்த இந்த மாடர்ன் மெடிசன் அளவு பற்றி அதில் படித்த டாக்டர்ஸ் தான். ஆனால் என்ன நடக்குதுன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப வருஷமாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்க பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஒரு சில இப்போது வெயிட் ரிடியூஸ் பண்ணுறது எப்படின்ற மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அது ஆத்தென்டிக்கேட்டடான இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களாலே வெயிட் லாஸ் பண்ண முடியல. ஸோ அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து வெளியே போய் ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இப்போ அந்த கீட்டோ என்ன கார்னிவோர் என்ன அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அவங்களே வெயிட் ரிடியூஸ் பண்ணி ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஆத்தென்டிக்கேட்டடாக அவங்களோட டேட்டாவோட தான் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தோன்னா அதெல்லாம் வந்துட்டு வரமாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த சர்ச்சில் வரவே மாட்டேங்குது. ஓகே, இங்கே என்ன நடக்குதுன்னா இப்போ தான் லெக் டே முடிச்சுட்டு வந்தேன். இப்போ தான் ஜிம்மில் லெக் டே முடிச்சுட்டு வந்தேன். மேபி அதனால கொஞ்சம் மூச்சு வாங்கினாலும் வாங்கலாம், கண்டுக்காதீங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா சரி கரெக்டான ஒரு வெரிஃபைடான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் காட்டுறது யூடியூப்போட நோக்கமா அப்படின்னா அந்த மாதிரியும் தெரியல. ஏன்னா இந்த விஷயங்களை சொல்கிறவங்களும் டாக்டர்ஸ் தான். கீட்டோவாக இருக்கலாம் இல்லை மற்ற டயட்ஸ் கார்னிவோராக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறவங்களும் டாக்டர்ஸ் தான். ஆனால் அவங்களோட வீடியோஸ் வந்துட்டு எதுவுமே சஜஷனில் வர்றதில்லை. அதுக்கு அந்த வீடியோஸ்க்கு என்கேஜ்மெண்ட் அதிகம். அந்த வீடியோஸ் நீங்கள் கீழே பார்த்தீங்கனாலே தெரியும் இவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணி எனக்கு
இவ்வளோ உடம்பு நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அந்த டயட்ஸில் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் சேனல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ நம்ம ஊரில் ஒரு ட்ரெண்ட் இருக்குது பாருங்க. வழக்கமாக என்னென்னா அந்த கடையில் சாப்பிட்றது, இப்போது வீட்டில் சாப்பிடாம இந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வந்துட்டு காசு கொடுக்குறாங்க. இந்த ஹோட்டலுக்காரங்களாம் இந்த ஃபுட் ரிவர்ஸ்க்கு காசு கொடுத்து அவங்கள பேச வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் போயிட்டுருக்குறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் யூடியூப் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, எப்படி கடைக்காரங்க காசு கொடுத்து இந்த வெளியில் சாப்பிட்றத ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த வெஸ்டர்ன் சைட்லாம் பார்த்தோன்னா இந்த ஜங்க் ஃபுட் இருக்குது பாருங்கள், இந்த ஜங்க் ஃபுட்டை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தா யாரோ ஒரு சில ரேண்டம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்க மட்டும் இல்லை டயட்டிஷியன்ஸே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் அந்த யூடியூப் காமெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை நிறைய பேர் அதை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டயட்டிஷியன்ஸு, ஒரு சில டாக்டர்ஸு அந்த மாதிரி இவங்களே கூட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் ஆன்லைனில் போயிட்டுருக்கு. நீங்கள் கொஞ்சம் மாதம் முன்னாடின்னு நினைக்கிறேன் நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சமீபத்தில் வெஸ்டர்ன் சைடில் ஃபுட் பிரிமிட் மாதிரி கூட ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாம், ஹெல்தி அப்படின்ற ரேஞ்சு கூட போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ எல்லாருக்கும் ஒரு மைண்டில் ஒரு மாயை ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது சயின்ஸ் நல்லா டெவலப் ஆயிடுச்சு, இப்போ எல்லாமே சூப்பர் ஆயிடுச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் மார்ஸில் போய் செட்டில் ஆக போகிறோம், ஸோ கேன்சரை க்யூர் பண்ணிடலாம், அதை க்யூர் பண்ணிடலாம், இதை க்யூர் பண்ணி எல்லாமே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அதி தீவிரமான ஒரு ஒரு மூட நம்பிக்கை. இப்போது சயின்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது உதாரணத்துக்கு ஒரு 5G நெட்ஒர்க்ன்ற மாதிரி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி நமக்கு இருக்குது அப்படிங்கும்போது இதே விஷயம் எல்லாத்துலேயும் அப்ளை ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது. சயின்ஸ் மேலே ஒரு ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை, ரொம்ப அதிகமாக அது மேலே நம்பிக்கை வைக்கிறது. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நம்புறது, பதில் இல்லாத விஷயத்தையே ரொம்ப இருக்கிற மாதிரி நம்புறது. வெயில் பயங்கரமாக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு நம்பிக்கை ஒன்று உருவாக்கப்படுது. ஸோ இப்போ என்னன்னா, இப்போது ஆர்டிஃபிஷியல் கெமிக்கலு இல்லை ப்ரிசர்வேட்டிவ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஜங்க் ஃபுட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களே பார்த்தோன்னா எல்லாமே நல்லது தான், டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ, அது ஃப்ரீ, இது ஃப்ரீ, ஜிஎம்ஓ ஃப்ரீன்னு லேபிளிங்கில் போட்டு பேரளவில் எல்லாமே ஆரோக்கியன்ற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில் அதோட பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். மக்களுக்கு இந்த ஜங்க் ஃபுட் இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே ஒரு நம்பிக்கை உருவாக்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா பிஸ்னஸ் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை அதுவும் இந்த டாக்டர்ஸ்லாம் பயங்கரமான கம்ப்ளைண்ட்டே பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, ஸோ அவங்களே பார்த்தோன்னா அவங்க கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸே தவறானதாக இருக்குது. எல்லாமே அந்த பிஸ்னஸுக்கு எது எது ப்ராஃபிட்டபிளாக இருக்குமோ அதை மட்டும்தான் ப்ரமோட் பண்ணுறாங்க. ரொம்ப குறிப்பாக பார்த்தோன்னா இந்த ஒரு வீகன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் அனிமல் ப்ராடக்டே எதுவுமே யூஸ் பண்ணாமல் உங்களால் ஹெல்த்தியாக இருக்க முடியும், நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் கூட அனிமல் ஃபுட்டு தேவையில்லை, வீகன்றது இட்ஸ் அ லைஃப் டைம் நீங்கள் ஒரு வீகனாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான கிளைம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப 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 பிஸ்னஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கே தவிர உண்மையான ஹெல்த்துக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்றதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ இதே விஷயந்தான் யூடியூபுக்கு அப்ளை ஆகுது. ஸோ யூடியூப் பார்த்தோன்னா அதுவும் ஒரு பிஸ்னஸ்க்காக நடக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். என்ன ஆரம்பத்தில் வந்துட்டு யாரும் யூஸ் பண்ணல யூடியூப்பை, ஏன்னா யூடியூப்பில் வந்துட்டு காசு கிடையாது. யூடியூப் வந்து என்ன மாதிரினா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இல்லை ஒரு பேஷன் இருக்கவங்க இல்லை யாராவது உண்மையிலே ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா, அதாவது யூடியூபுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் நல்லா பில்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே வெளில அனுப்புகிறாங்க. வெளில அனுப்புகிறாங்கன்னா ஒரு ஷேடோ பேன் மாதிரி. ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் அந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய பேர் இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் தவறான அட்வைஸ் கொடுக்குறவங்களே பார்த்தீங்கன்னா செம்மையாக சஜஸ்ட் ஆவாங்க. அவங்க வந்துட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்லாம், வெறுமனே கேலரி மட்டும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் பிஸ்கட் சாப்பிட்லாம், சிப்ஸ் சாப்பிட்லாம், சாக்லேட் சாப்பிட்லாம், என்னென்ன வேணால் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த சப்ளிமெண்ட் எல்லாம் கண்ட கண்ட சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச் ரிசல்ட்ஸில் வருவாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ன்றது ரொம்பவே ஒரு மாதிரி ஃபேன்ஸி ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு காசெல்லாம் வருது அப்படின்றதுனால நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. ஸோ நிறைய பேர் உள்ளே வரும்போது அவங்க உண்மையிலே உள்ளே வர்றதுக்கான காரணம் என்னென்னா, இதில் காசு இருக்குது. ஸோ காசு இருக்குது, ரெவன்யூ இருக்குது அப்படிங்கும்போது நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. ஸோ அந்த காசு வர்றதுனால அவங்களோட ப்ரொடக்ஷன் வேல்யூ, எடிட்டிங் எல்லாமே நல்லா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காசை ஈடுகட்டணும்னா அவங்க நல்ல பிராண்டு அந்த மாதிரி இது கூட அசோசியேட் ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த பிராண்டு இல்லை அந்த ஒரு பெரிய சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் யூடியூப்பில் ஒழுங்காக சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு டாக்டராகவே இருந்தாலும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்னா நான் என்ன சொல்கிறேன்னா பிஸ்னஸ் மோட்டிவாக சொல்கிறேன். இப்போது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம ஊரில் வந்துட்டு இப்போ வரைக்கும் எந்த டாக்டர்ஸும் சரி யாரும் சரி ஜங்க் ஃபுட்லாம் நல்லதோ அப்படின்ற மாதிரி இதெல்லாம் யாரும் சொல்கிறதே கிடையாது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் நல்லா சூப்பரான இதுவாக தான் போயிட்டுருக்கு இப்போதை வரைக்கும். ஆனால் மேபி இன்னும் ஃப்யூச்சரில் இதே மாதிரி விஷயங்கள் தொடர்ந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கும் அந்த மாதிரி சென்சார்ஷிப் மேபி நடக்கலாம். அது என்ன இதுன்றது தெரியல. ஸோ இப்போது ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, டைம் இருக்கும்போதே உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கற்று வச்சுக்கோங்க. ஒரு சென்சார்ஷிப் வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஒரு 90s கிட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவு அந்த ரியாலிட்டி என்னன்றது தெரிஞ்சிருக்கும். முன்னாடி எல்லாம் அந்த ஜங்க் ஃபுட்ன்றது சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒரு ஜென்ரலாகவே எல்லாருக்குமே தெரியும். பெரியவங்களுமே முதற்கொண்டு சொல்லுவாங்க எல்லோரும். ஆனால் இப்போது மேபி புதுசாக வரப்போகிறவங்களுக்கெல்லாம் இது மட்டும்தான் இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு இன்டர்நெட்டில் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன், இல்லைன்னா மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறது மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம்லேயே பார்த்தீங்கனாலும் ஃபுல்லாகவே விளம்பரம் தான். விளம்பரன்றது ஒரு பெரிய கார்ப்பரேட்டு, ஒரு பிஸ்னஸ் பீப்புள் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி விஷயம் இங்கே இங்கும் வரலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் இனிமேல் இந்த ஒரு உண்மையான இன்ஃபர்மேஷனை உங்களால் தெரிஞ்சுக்க முடியாமல் போகலாம். ஸோ அதனால் டைம் இருக்கும்போதே எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது கரெக்டு, எது உண்மையான டயட்டு, நியூட்ரிஷன், ஹெல்த்து அப்படின்றதெல்லாம் டைம் இருக்கும்போதே கற்று வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சிங்கனாலும் கிடைக்காது. உங்களோட கருத்துக்கள், கேள்விகள் ஏதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.